வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மூன்று விடயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பிக் பாஸ் 7 தமிழோட ப்ரோமோ. ஸோ அதற்கான வேலைகள் எப்போ ஆரம்பிப்பார்கள் அப்படின்ற ரீதியில் சில நண்பர்களோட பேசிக்குள்ள சில தகவல்கள் கிடைச்சிது. ஒஃபிஷியலாக இல்லை, ஒஃபிஷியலாக எதுவுமே அவங்க சொல்லலை. பட் பல பத்திரிகைகள், பல பெரிய பெரிய இந்த அப்டேட் கொடுக்கும் நபர்கள் பத்திரிகைகள் இருக்கு, நிறைய சோர்ஸஸ்லாம் வந்து பிக் பாஸ் 7 தமிழ் வந்து ஜூலை எண்டு தான் ஆரம்பிப்பதாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நண்பர்களோட பேசைக்குள்ள, நமக்கு அப்டேட் தரும் நபர்களோட பேசைக்குள்ள சில தகவல்கள் அபவுட் ப்ரோமோ, சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஆக்ட்ரஸ் ஜனனி மேம் அவர்களுடைய அடுத்த படம் வேற லெவலில் ஹீரோயினா. ஸோ அது தொடர்பான ஒரு அப்டேட் ஒன்று. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் விக்ரமன் அவர்களுடைய தரமான சிறப்பான செய்கைகள், செய்கைகள்ல செய்கைகள். ஸோ இந்த மூன்று விடயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பிக் பாஸ் 7 தமிழ். ஸோ பொதுவாகவே இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஜூலையில் எண்டில் தான் பிக் பாஸ் 7 தமிழ் ஆரம்பிக்க போகின்றார்கள் அப்படி என்பதுதான் இப்போ அன்ஆஃபிஷியலி வருகின்ற தகவல், சரிங்களா? நெருப்பு இல்லாமல் புக வராது. அண்ட் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி மூணு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதை டேட் விடயங்களை தெரிஞ்சு வரணும்னா அந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னாலே புரியும். ஸோ இப்போ ஜூலை எண்டில் பிக் பாஸ் 7 தமிழ் ஆரம்பிப்பது அப்படின்னா கண்டிப்பாக கமல்ஹாசன் சார் அவர்களுடைய ப்ரொமோ ஷூட் எல்லாம் வந்து ஜூன் 2nd வீக் 3rd வீக் அப்படி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, சரிங்களா? இன்னொன்று, இந்த பிக் பாஸ் 7 தமிழ் வந்து ஜூலை எண்டில் ஆரம்பிப்பதற்கான காரணம் கமல்ஹாசன் சார் அவருடைய கால் ஷூட் ப்ராப்ளம், சரிங்களா? ஸோ இந்த ஜூலையில் இருந்து ஒரு 100 நாள் வச்சா கமல் சார் அந்த டைமில் அவருக்கு அந்த ஃப்ரீ டைம் வந்து அதிகமாக இருக்கும், இந்த பிக் பாஸுக்கு அவரால் பண்ண முடியும் அப்படி என்பதுதான். அதுக்கங்கால அவருக்கு இந்தியன் 2 ஷூட்டிங்கு, அப்புறம் மணிரத்னம் சார், கமல்ஹாசன் சார் அப்படின்னு ஒரு டோக்கு, ஹெச் வினோத் சார் அவருடைய ப்ரொஜெக்ட் அப்படின்னு அவர் வந்து வேறு லெவலில் பிஸி ஆயிடுவார். ஸோ அதுவும் ஒரு காரணம் பிக் பாஸ் 7 தமிழ் இந்த வாட்டி ஜூலையில் ஆரம்பிப்பதற்கு, சரிங்களா? வருகின்ற டோக்கின் அடிப்படையில், பேச்சுக்களின் அடிப்படையில். ஸோ இப்படி ஜூலை ஆரம்பிக்கும் பட்சத்தில் வந்து ஜூன் மாதம் 2nd வீக், 3rd வீக் அப்படி கமல்ஹாசன் சார் அவர்களுடைய ப்ரோமோக்கள் எடுக்கப்படும். அண்ட் ஜூலை 1st வீக்கில் இருந்து ப்ரோமோ 1x1 ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி என்பதுதான் நண்பர்களோட பேசக்குள்ள அவங்க அன்ஆஃபிஷியலி சொன்னது, சரிங்களா? ஒஃபிஷியலான அப்டேட் வந்து அடுத்த மாதத்துலேருந்து தான் தெரிய வரும், சரிங்களா? என்ன மாதிரி அப்படின்னு நம்ம வந்து காத்திருப்போம். ஸோ அடுத்தது வந்து ஜனனி மேம் அவர்கள். ஸோ பிக் பாஸ் சரித்திரத்தையே மாத்தியமைத்த நபர் அப்படின்னா ஜனனி அப்படின்னு தான் சொல்லணும். பிக் பாஸ் நடக்கைகளையே தளபதி அவர்களுடைய தளபதி 67 ஜனனி, அதாவது அவங்கள 70 நாளில் பிக் பாஸ் டீம் வந்து டைட்டில் வின்னர் அவங்க, மக்கள் கொண்டாடின ஒரு நபர். ஸோ அப்போது இப்போ தளபதி விஜயன் அவர்களே அவங்கள பார்த்து சொன்ன வார்த்தை, நீங்கள் தானே வின் பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சோம், எப்படி வெளியில் வந்தீங்க, மக்கள் உங்களை தானே சப்போர்ட் பண்ணார்கள் அப்படின்னு தளபதி அவர்கள் அந்த செட்டில் கூடிய சீக்கிரம் இது தொடர்பான அந்த ஆடியோ லான்ச்சில், ஸோ அந்த படத்தோட ப்ரொமோஷன் நடக்கக்குள்ள இது தொடர்பான விவரங்கள் வெளியில் வரும், சரிங்களா? ஸோ அப்போது அப்படி இருந்த ஒரு நபரை 70 நாளில் வெளியில் அனுப்புனாங்க. ஆனால் அதில் பெரிய ஒரு பதிலடி என்ன அப்படின்னா, ஸோ ஜனனி மேம் அவர்கள் எவிக்டான அந்த எபிசோட் டிவியில் வர முதல் 6 மணிக்கு சண்டே 18th தேதி இரவு 9 மணிக்கு என்னவோ டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் 6 மணிக்கு அப்டேட் வந்துட்டு ஜனனி மேம் அவர்கள் தளபதி 67 இருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்படி பிக் பாஸ் சரித்திரத்தை மாற்றியமைச்ச நபர் ஜனனி அவர்கள். ஸோ பொதுவாக டைட்டில் வின் பண்ண நபராலே வீட்டுக்குள்ளே இருக்காங்க, அந்த டைரக்டரோட பண்ணுறது படம் பண்ணுறேன், இந்த டைரக்டரோட படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டிருக்காங்க பிக் பாஸ் முடிஞ்சு 5 மாதத்துக்கு அப்புறமும். பட் பிக் பாஸ் நடக்கக்கூடிய ஒருத்தங்க வந்து அவ்வளோ பெரிய படத்தில் நடிக்க ஆரம்பித்தது அப்படின்னா ஜனனி மேம் அவர்கள் தான். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய படங்கள், ஃபோட்டோஷூட், வீடியோ ஷூட், விளம்பரங்கள் அப்படின்னு பறந்து கொண்டே இருந்தாங்க. நம்ம விஜய் டிவி பிரியங்கா அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, பிக் பாஸ் சிஸ்டமில் ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து கலக்கி கொண்டிருக்க ஒரே ஒரு ஆள் ஜனனி அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இன்று வந்து அவங்களுடைய அடுத்த படத்துக்கான ஃபோட்டோஸ் டைரக்டர் சார் அவர்களும் சரி, நடிக்கும் நடிகர்களும் சரி வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க வேற லெவல். நம்ம சபரி செல்வராஜ் சார் அவர்கள், நம்ம பேரரசு சார் அவர்களுடைய டைரக்டர், பேரரசு சார் அவர்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அவங்க தான் இந்த படத்தை எடுக்க போகிறாங்க. மியூசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருண்குமார் சாமி சார் அப்படின்னு நினைக்கிறேன் போட்டிருந்தாங்க. யா, ஸோ அடுத்தது வந்து லிரிக்ஸ் வந்து நம்ம பேரரசு சார், அப்புறம் அஸ்மின் சார், அப்புறம் இன்னொருத்தங்களும் வந்து இருக்காங்க. இப்படி தரமான கலைஞர்கள் இருக்காங்க. நம்ம கதிர் அப்படின்றவங்க, கதிர் வால்ஸ் அப்படின்னு யூடியூப்பில் இருக்காங்க, கதிர் அப்படின்றவங்களும் ஒரு அறிமுக நாயகனாக இந்த படத்தில் நடிக்கிறாங்க, ஒரு 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 ரோல் வந்து பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ இப்படி வெரி
வெரி என்ன சொல்லுங்க. ஸோ ஜனனி மேம் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 30 மேற்பட்ட கதைகளில் இந்த கதையை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த படத்துக்கான அந்த எதிர்பார்ப்பு எங்கே இருக்கும்? ஸோ மரண வெயிட்டிங். ஸோ இந்த படத்தோட முழு விவரங்கள், ஸோ ஹீரோ அப்புறம் வந்து இவர் யார் யார் அப்படி என்பது நாளை வந்து அவங்க ஒரு டீசர் போடுவாங்க. ஸோ நாளை வரைக்கும் காத்துருங்க சரிங்களா, நம்மளே சொல்லுவோம். ஸோ இது ஜனனி மேம் அவர்களுடைய அடுத்த படம், ஹீரோயின் அவங்க நடிக்கிற அடுத்த படம் தொடர்பான அப்டேட். ஸோ அடுத்தது ஃபைனலாக வந்து நம்ம மிஸ்டர் விக்ரமன் அவர்கள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருந்தார். அதில் ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த ஹேன்சரில் இருந்து சர்வைவ் பண்ண நபர்கள் அண்ட் அவங்க ஒரு நடத்துகிற ப்ரோக்ராமுக்கு மிஸ்டர் விக்ரமன் அவர்கள் வந்து போய் அதை சிறப்பித்திருந்தார். இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் வருகின்ற அந்த ஃபண்டை வந்து ஹேன்சர் பேஷண்ட்டுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு மிஸ்டர் விக்ரமன் அவர்களே குரல் கொடுத்திருந்தார், இதை பண்ணுங்க பண்ணுவோம் அப்படின்னு. எதையும் எதிர்பார்க்காமல் மிஸ்டர் விக்ரமன் அவர்கள் இப்படி பண்ணுகின்ற நல்லபடியங்களுக்கு பிக் சல்யூட் சரிங்களா. அதனால தான் அவர் எங்கு சென்றாலும் மக்கள் படை அவருக்கு பின்னால் செல்லுது, அவரை ஒரு தலைவராக வந்து மக்கள் பார்க்குறாங்க, சிறப்பு சரிங்களா. ஸோ இது மிஸ்டர் விக்ரமன் அவர்களுடைய தரமான செய்கை பற்றிய அப்டேட் ஒன்று. ஸோ இந்த வீடியோவில் இந்த மூன்று விடயங்களை பேசியிருக்கோம், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.